வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். வர இருக்கக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு நம்முடைய இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் டெஸ்ட் பேஜ் ஆனது ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வர இருக்கக்கூடிய 17/9/2023 ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து இந்த டெஸ்ட் பேஜ் ஆனது ஆரம்பிக்க போகுது. இந்த டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டடி பிளானை ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஸ்டடி பிளான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஒர்த்தாக இருக்குது, நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 9952563892 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்கள் அட்மிஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ 1 இயருக்கு ஓகேங்களா, எக்ஸாம் வந்துடும் 1 இயரில். எக்ஸாம் வர வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1500. இந்த அமௌண்ட்டுக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு பிஜி டிஆர்பி தமிழுக்கான டெஸ்ட்டு மட்டும் நாங்கள் கண்டக்ட் பண்ணி கொடுத்துருவோம், சரிங்களா? ஸோ டெஸ்ட்டு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டுக்கு வந்து கண்டக்ட் பண்ணி கொடுத்துருவோம். டோட்டலாக எவ்வளோ டெஸ்ட்டஸாக நீங்கள் கண்டக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 150 மார்க், சரிங்களா? 150 கொஸ்டின்ஸ் ஆனது இருக்கும். சரியாக இந்த டெஸ்ட் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 6 மாதத்தில் தமிழ் சைக்காலஜி ஜிகே எல்லாத்தையுமே 100% வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்டு 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்கள் தமிழில் பிரிவு 1 இருக்கக்கூடிய இந்த டாபிக் மட்டும் படித்தா போதும். இதிலிருந்து 110 கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் கேட்போம். மொழி ஆராய்ச்சியின் தோற்றம், மொழி இலக்கணங்கள், மொழி இனங்கள், திராவிட மொழிகள், வடமொழி, திராவிட மொழிகளுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள், இந்த டாபிக்லேருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா 110 கொஸ்டின். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கல்வி உளவியல் சைக்காலஜிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1 முழுமையாக படிக்கணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 வினாக்கள் இருக்கும். பொது அறிவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் இந்திய வரலாறு அப்படிங்கிற பாடத்திலிருந்து இந்த சப் டாபிக் மட்டும், இந்தியாவின் வரலாறு, வேதகாலம், கிபி 1526 முதல் 1947 வரை, ஓகேங்களா? சுதந்திர இந்தியா, நவீன இந்தியா அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து 10 வினாக்கள். இந்த டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 150 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். டைம் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் இருக்கும். சார் டெஸ்ட்டை எப்படிங்க சார் நாங்கள் எழுதுறது அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கும். டெஸ்ட்டு வந்து ஒன்று வந்து ஆன்லைனில் வந்து எழுதிக்கலாம். ஆன்லைன் மீன்ஸ் நம்முடைய இன்ஸ்டியூஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே ஆப் இருக்குது, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் வந்து டெஸ்ட்டை வந்து 3 டைம்ஸ் வந்து எழுதிக்கலாம். செகண்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் PDF அனுப்பிடுவோம். கொஸ்டின் பேப்பர் வித் OMR ஷீட் PDF அனுப்பிடுவோம். அதை வந்து நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு நீங்கள் ஆஃப்லைனில் வீட்டில் வந்து எழுதிக்கலாம், சரிங்களா? ஸோ அப் டு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ஆன்லைன்லேயும் அப்படியே இருக்கும். அதே மாதிரி ஆன்லைன்லையும் PDF கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறது ஆப்ஷன்ஸ் இருக்கும், நீங்கள் அங்கேயும் பண்ணிக்கலாம், சரிங்களா? இது வந்து டெஸ்ட்டு 1க்கு. டெஸ்ட்டு 2க்கு வந்து நீங்கள் படிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா அதே பிரிவு 1 இருக்கக்கூடிய மீதி டாபிக் எல்லாத்தையும் படிக்கணும், சரிங்களா? இது வந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 24, ஓகேங்களா? சரியாக 7 நாள் இருக்குது. ஒரு டெஸ்ட்டுக்கும் இன்னொரு டெஸ்ட்டுக்கு இடையில கேப் வந்து பார்த்தீங்கன்னா 7 டேஸ் இருக்குது. நீங்கள் புதுசாக படிக்கிறீங்க இல்லை நான் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு வந்து ஒரு டெஸ்ட் பேஜை தேவைப்படுது அப்படின்னா இந்த டெஸ்ட்டு நீங்கள் சரியாக பயன்படுத்திக்காங்க, ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ 6 மந்தில் 6 மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணி முடிச்சிடலாம், சரிங்களா? ஸோ அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு 1க்குரிய மீதி டாபிக்கு கல்வி உலகில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக் எல்லாம் படிக்கணும். GK பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்லாம் படிக்கணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு 2க்கு, சரிங்களா? ஸோ டெஸ்ட்டு 3க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக், சரிங்களா? இந்த PDF வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான் வந்து இருக்கும், PDF லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த ஸ்டடி பிளான் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் வந்து நான் ஜாயின் பண்ண சார், நான் ஸ்டடி பிளான் ஃபுல்லாக பார்த்துட்டேன், எனக்கு வந்து ஆசையாக இருக்குது, நான் வந்து எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் நம்முடைய அப்ளிகேஷன் ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா இது மாதிரி ஆப் ஆனது வரும். அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்காங்க, ஓகேங்களா? உங்கள் மொபைல் நம்பர் போட்டிங்கன்னா மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும், ஓடிபி போட்டு ஸ்டூடெண்ட் லாகின் பண்ணிக்காங்க. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே முதுகலை பட்டதாரி ஆசிரியர் PGTRB தமிழ் நியூ டெஸ்ட் பேஜ்னு சொல்லி காமிக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓவர்வியூ அப்படிங்கிற இடத்துல அந்த டெஸ்ட் பேஜை பற்றி ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இந்த கண்டென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி பிளான், கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நாங்கள் அப்டேட் பண்ணுவோம், நீங்கள் வந்து அங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? கீழே வந்து பை நோன்னு இருக்கும், ஓகேங்களா? பே நோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம். அமௌண்ட் பே பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன்பே, பேடிஎம், கூகுள் பே இருக்குது, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம், ஆன்லைன், ஓகேங்களா, இன்டர்நெட் பேங்க் யூஸ் பண்ணிக்கலாம், அமௌண்ட் பே பண்ணிக்கலாம், சரிங்களா? சார் எனக்கு இது கஷ்டமாக இருக்குது சார், எனக்கு நீங்களே கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா இந்த நம்பர் 9952563892 அப்படிங்கிற நம்பருக்கு
கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே, ஓகேங்களா, அமௌண்ட் பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் இதே நம்பர் தான். இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் ஓகேங்களா, குமார் அப்படின்னு உங்கள் பேர் குமார்னு போட்டுக்காங்க, கீழே வந்து PGTRB தமிழ்னு போட்டுக்காங்க, உங்கள் மொபைல் நம்பர் போட்டுக்காங்க ஓகேங்களா. போட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் திரும்ப உங்களுக்கு நான் கால் பண்ணி கோர்ஸ் ஆனது ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவேன். ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டெஸ்ட் போய் ஜாயின் பண்ணிக்காங்க. நீங்கள் ஈஸியாக 6 மாதத்தில் எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம், எக்ஸாம்லையும் பாஸ் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா என் நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் சரிங்களா. இந்த நம்பர் தான். தேங்க்யூ.